வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அக்ஷய திருதிங்க திருதி வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கூடவே அந்த அடியில் அதாவது நம்ம எப்பயுமே ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நாள் இந்த அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அந்த கல்லுப்பை வாங்கி நம்ம உப்பு ஜாடியில் கொட்டி வைப்போம் இல்லையா அந்த உப்பு ஜாடிக்கு அடியில் நம்ம என்ன பொருளை சேர்த்து வைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே போகும் அதாவது பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே போகும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை உப்புச்சாடி அடியில நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய கணவரோட முன்னேற்றம் தடையே படாதுங்க சம்பாத்தியமே இல்லாத கணவருக்கு கூட பணம் சம்பாதிக்கும் வழி கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம அந்த ஜாடி கடியில வைக்க போறோம் அது என்ன பொருள் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதை அன்னைக்கு நகை கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கோங்க தங்கம் விற்கிற விலைக்கு நகை கடைகளில் எப்படி தான் இவங்கெல்லாம் சென்று நகைகள் வாங்குகிறாங்களோ அப்படின்னு வெளியே இருந்து ஏக்கத்தோட பார்க்குறவங்களும் அந்த தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சுக்கர ஓரையில் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அது என்ன பொருள் அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்புங்க உப்பு அப்படின்றது அபார சக்தி பெற்றதுங்க ஈசானி மூலையில் உப்பை வைத்தோம் அப்படின்னா பண வரவு இரட்டிப்பாகும் உப்பை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள வாங்கி வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மகாலட்சுமி தேவி சமுத்திரத்தில் இருந்து பிறந்ததாக புராணங்கள் சொல்லுது இல்லையா திருமணமான பெண்கள் தாய் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்களோ அதே மாதிரிதான் மகாலட்சுமி தேவிக்கு இந்த உப்பானது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளா இருக்குங்க உப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதனமா கருதப்படுது நம்ம தினமும் பொழுது உப்பை பயன்படுத்திய பிறகு மறக்காமல் மூடி போட்டு மூடி வைப்பதே அப்படின்றத செய்துடுங்க இதனால் லக்ஷ்மி கடாக்ஷன் நம்ம வீட்டில் எப்பயுமே நிலைத்திருக்கோங்க ஜாடி அப்படின்றது மங்களகரமான ஒரு பொருள் நமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பை ஜாடியில் வைத்து பயன்படுத்தினோம் அப்படின்னா அது ரொம்பவே நன்மை தருங்க கல்லுப்பு தூளுப்பு எதுவாக இருந்தாலும் உப்பு ஜாடியில் வைத்து பயன்படுத்தும் போது தான் அதற்கு சிறப்பான பலனை நம்மளால் பெற முடியும் நமது வீட்டில் சாப்பிடும்பொழுது சிறிய சிறிய டப்பால உப்பு தூளை போட்டு கொட்டி வச்சிருப்போம் இல்லையா அந்த சிறிய டப்பா கூட சிறிய ஜாடியா வைக்குது அந்த ஜாடியில் கொட்டி வைத்து நீங்க பயன்படுத்துவது அப்படின்றத செய்துடுங்க இப்படி செய்யறதுனால வீண் செலவுகள் குறையுங்க ஜாடி எப்பயுமே மண்ணால் செய்யப்பட்டதுங்க உப்பு கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த இரண்டுமே பஞ்சபூதத்தோட நிலம் மற்றும் நீரோட அடிப்படையாக கிடைக்கக்கூடியது அதனால் ஜாடி மற்றும் உப்பிற்கு நிலம் மற்றும் நீரின் ஆற்றல் இருக்குங்க இவை இரண்டும் ஒன்று சேரும்போது தான் நம்மளுக்கு நல்லதொரு ஆற்றலை வெளிப்படுத்தும் அதனால் கண்டிப்பாக உப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் கொட்டி வைக்காம உப்பு ஜாடியை பயன்படுத்தி நம்ம கொட்டி வைப்பது அப்படின்றது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை தருங்க நம்மளுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சேரலை அப்படின்னா கூட பரவாயில்ல அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்காவது பண வரவு வந்து கொண்டே இருக்கணும் கல்லூப்பில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கல்லூப்பை எந்த இடத்துல எப்படி வைத்தா நம்ம பணம் விரயம் ஏற்படாம இருக்கும் வீட்டுக்கு தேவையான பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க வீட்டு பீரோவில் கட்டா பணம் அடுக்கி வைப்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு பணமழை கொட்டுமோ இல்லையோ ஆனால் செலவுக்கு பணம் தேவை அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா அதுல உங்களுக்கு தேவையான பணம் கட்டாயம் இருக்கோங்க அந்த அளவிற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது உங்க வீட்டு சமையல் உப்பு ஜாடிக்கு அடியில் எப்பொழுதும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க இதைக்கு என்ன அர்த்தம் இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா எப்பொழுதும் மகாலட்சுமியை பணம் என்னும் சிம்மாசனத்தின் மீது அமர வைப்பதாக அர்த்தங்க இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்கியிருக்கோம் லக்ஷ்மியை நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க முடிந்தவரை ஒரு சிறிய தட்டின் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தின் மீது உப்பு ஜாடியை அடுக்கி வைப்பது அப்படின்றது வீட்டிற்கு மேலும் மேலும் பண வரவை கொடுத்து கொண்டே இருக்கோங்க நான் இப்ப ஒரு ரூபாய் மட்டும் வைக்காம என்கிட்ட இருக்க காசெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அதாவது பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன் இதோட பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கல்லுப்பு வெள்ளை துணியை போட்டு அந்த கல்லுப்பில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து முடிச்சு போட்டு இந்த கல்லுப்பை உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்து மேலே வச்சுடுங்க அதாவது பணத்துக்கு மேலே வச்சிடுங்க அந்த பணம் உங்களை விட்டு எங்குமே போகாதுங்க பணம் வீண் விரயம் ஆகாது இந்த சிறிய கல்லுப்பு முடிச்சு உங்களுக்கு பெரிய அளவிலான பண வரவை கொடுத்து கொண்டே இருக்கோங்க அதையும் வெள்ளிக்கிழமையில் செய்யும்பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதுலேயும் அக்ஷய திருதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த வார வெள்ளிக்க இதை கண்டிப்பா செய்திடுங்க பணம் வைக்கும் பெட்டியில பணத்தை கீழே வச்சுட்டு அதன் மேல இந்த முடிச்ச வைக்கிறது அப்படின்றத செய்துடுங்க இந்த முடிச்சுக்கு மேல பணத்தை வைக்க கூடாதுங்க இதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கணுன்றதுக்காக சமையல் அறையில நம்ம வைக்கக்கூடிய உப்பு ஜாடிக்கு கீழே நம்ம இதை வச்சிருந்தோம் அதாவது அந்த காயினை சிம்மாசனம் மாதிரி வச்சிருந்தோம் ஆனா இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் நம்மளுடைய கணவரோட முன்னேற்றம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னாலோ இல்லை சம்பாத்தியமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த ஒரு பரிகாரத்தை செய்யங்க சம்பாத்தியமே இல்லாத கணவருக்கு கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை காட்டி கொடுக்கோங்க நமக்காக இணையான துணை கிடைத்து விட்டா சுமை இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இணையான துணை கிடப்பதில் தான் பிரச்சனையே எல்லாருக்கும் வாழ்க்கையில விரும்பியபடி கணவர் அமைவது அப்படின்றது கிடையாது ஒரு சிலருக்கு இணையான மனைவி அமைவது கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் விரும்பியபடி இருக்கவில்லை அப்படின்னாலும் உங்களுடைய கணவருக்கு வருமானம் இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாலோ குடும்பத்தை நடத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது அப்படின்னாலோ உங்களுக்காக இந்த தாந்திரிக பரிகாரத்தை சொல்றாங்க இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை அமைந்திருந்தால் கூட அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு இணையான வாழ்க்கை துணையாக மாறுறதுக்கான இந்த பரிகாரம் கை கொடுக்கோங்க இந்த பரிகாரம் நமக்கு செய்யணும் அப்படின்னா சமையல் அறையில் உப்பு ஜாடி இருக்கணும் அதாவது உப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி பயன்படுத்தாமல் உப்பு ஜாடியில் கொட்டி பயன்படுத்துபவங்களாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிறிய மண்பானையாவது வச்சு அதில் கொட்டி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் மட்டும் கொட்டவே கூடாதுங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பால கொட்டி இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னா பலனே கொடுக்காது உங்களுடைய கணவர் பயன்படுத்திய ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க எந்த துணியாக இருந்தாலும் சரி அவங்க பயன்படுத்திய ஒரு கைக்குட்டையாக இருந்தாலும் சரி தாங்க அந்த துணியை நன்றா துவைத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதாவது காய வச்சு மடிச்சு அதை சமையலறையில எடுத்துட்டு வந்து அதுக்கு மேலே உப்பு ஜாடியை வைக்கணும் உப்பு ஜாடியை நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அதே இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் உப்பு ஜாடியை தூக்கிட்டு அதுக்கு அடியில் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா உங்களோட கணவரோட ஏதாவது ஒரு துணி அது குறிப்பாக அதை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு தான் நீங்கள் மடித்து இந்த ஜாடிக்கு அடியில் வைக்கணும் அந்த இடத்துல வச்சுருங்க மூன்று நாட்கள் உப்பு ஜாடிக்கு கீழவே உங்களோட கணவரோட துணி இருக்கட்டும் நீங்க அப்படியே சமைப்பதற்கு அந்த உப்பை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது மூன்று நாட்கள் கழித்து அந்த துணியை எடுத்து அப்படியே உங்களுடைய கணவரை பயன்படுத்த சொல்லுங்க கணவர் அணியும் சட்டையோ பணியனோ இப்படி அவர் எதை வழக்கமா உடுத்திட்டு போவாங்களோ அந்த ஆடையா இருக்கணும் இந்த மாதிரி எந்த துணியாக இருந்தாலும் அதை எடுத்து இந்த பரிகாரம் செய்யலாம் தவறு கிடையாது உடுத்திய ஆடையை சுத்தமாக துவைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இப்படி செய்யும் பொழுது உப்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட தன்மையானது நீங்கள் அடியில் வச்சுருக்கக்கூடிய ஆடையில் நன்றாக இறங்கியிருக்கோங்க அதாவது அந்த உப்பில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்களுடைய கணவர் அந்த ஆடையை எடுத்து உடுத்திக்கொள்ளும் பொழுது மகாலட்சுமி அம்சம் அவரையும் நிச்சயமாக போய் சேருங்க கிரக கோளாறு காரணமாகவோ கெட்ட நேரம் காரணமாகவோ அல்லது சோம்பேறித்தனம் காரணமாகவோ உங்களுடைய கணவர் சரியான வேலைக்கு செல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை சரியான வருமானம் சம்பாதிக்காமல் இருந்தாலோ இந்த நிலைமை அத்தனையும் தலைகீழாக மாறி உங்களுடைய கணவருக்கு நல்ல நேரம் பிறக்க ஆரம்பிச்சிடுவோங்க உங்க கணவரோட உடம்புல பிடிச்சிருந்த பீடை தரித்திரம் எல்லாம் அந்த சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா அது கூட உங்களோட கணவர் உடம்பை விட்டு நீங்கிடும் மாதம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அந்த ஆடையை எடுத்து உங்களுடைய கணவரிடம் போட்டுக்க சொல்லுங்க வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்லாத கணவர்மார்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நல்ல வழியில் செல்வாங்கங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கணவர் உடுத்திய ஆடையை துவைத்த பின்பு தான் உப்பு ஜாடிக்கு கீழே நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி மூன்று நாட்களுக்கு பிறகு உப்பு ஜாடிக்கு கீழே வைத்த ஆடைய துவைக்காம தான் எடுத்து உங்க கணவரை அணிந்துக்க சொல்லணும் இதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க முழு மனதோட இந்த அக்ஷய திருதி நாள்ல இருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பா பலன் கிடைக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களோட கணவர் நல்ல வழியில் சம்பாதிக்கணும் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தணும் உங்களுக்கு ஏற்ற கணவராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரத்தில் எந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமண்டில் சொல்லுங்க இரண்டு பரிகாரமும் செய்யலாமா அப்படின்னீங்கன்னா கட்டாயம் இப்போ வரக்கூடிய இந்த அக்ஷய திருதி நாள் ரொம்பவே அற்புதமான நாளுங்க அந்த நாளில் இந்த இரண்டு பரிகாரமும் செய்தீங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கோங்க இந்த இரண்டு பரிகாரமும் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயினை திருச்சிற்றம்பலம்